கீதையில் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று தெளிவாக்கப்படுகின்றது. இப்போ ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அந்த உணர்வினை ஏற்றுக்கொண்ட பின் அந்த பொருளை நாம் உற்று நோக்கி அந்த உணர்வு பெற வேண்டும் என்ற உணர்வு எடுக்கும்போது எப்படியாவது அது வாங்கி விடுகின்றோம். ஆனால் அது கிடைக்கவில்லை என்றால் உடனே சோர்வடைகின்றோம், சஞ்சலப்படுகின்றோம், சங்கடப்படுகின்றோம். முயற்சி எடுத்து அது கிடைக்கவில்லை என்றால் இப்போ சோர்வின் உணர்வு, நாம் அதை எண்ணுகின்றோம், நாம் அதுவாக ஆகின்றோம். நாம் நுகர்ந்த உணர்வுகள் ஒவ்வொரு ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் சோர்வடைகின்றோம், வேதனைப்படுகின்றோம், சலிப்புப்படுகின்றோம், சஞ்சலப்படுகின்றோம். இப்படி அஞ்சு விதமான நுகர்வு உணர்வுகள் நமக்குள் நுகர்ந்த பின் அஞ்சு வித அணுக்கள் கருவாக உருவாகின்றது. அப்படி கருவாக உருவாக்கிவிட்டால் நாம் அந்த எதை பெற வேண்டும் என்ற எண்ணமோ அந்த எண்ணத்திற்கு நாம் போக வேண்டும் என்பது சலிப்பு வரும். இவ்வளவு முயற்சி எடுத்து ஒன்றும் ஆகல என்ற உணர்வை அதை எடுத்து அங்கு செல்ல விடாதபடி அதை பெற முடியாத நிலைகளை தடைப்படுத்தி விடுகின்றது. நம் எண்ணம் நாம் அதுவாக வாழ்க்கின்ற அதே சமயத்தில் இவ்வளவு செலவழிச்சு இந்த முயற்சி எடுத்து எனக்கு வெற்றி இல்லாது போய்விட்டது என்று வேதனை. அந்த வேதனை என்ற உணர்வு நுகர்ந்த பின் அது வேதனை உருவாக்கும் அந்த விஷத்தன்மையான அணுக்கள் கருவாக உருவாகின்றது. பின் அதை மீண்டும் மீண்டும் எண்ணும்போது அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாக்கிவிடுகின்றது. அதற்கு அந்த விஷம்தான் அதற்கு தேவை. இப்படி அந்த வேதனை சுவாசிக்க அந்த அணுக்கள் வளர்ச்சி பெற அதனுடைய மலங்கள் நம் உடல்களை இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது கைகால் குடைச்சல் போன்ற நிலைகள் வருகின்றது. இப்படி ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் அந்த அணுவாகி ஒரு தரம் நம் கை நாம் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் இத்தனை விதமான உணர்வின் அணுக்கள் நமக்குள் பெருக தொடங்கி விடுகின்றது. ஆகவே இதையெல்லாம் மாற்றுவதற்காக என்ன நினைக்கின்றோம் என்றால் இந்த விநாயகரை வணங்கும் போது அந்த மகரிஷிகளின் அணுசக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும், நாம் பார்ப்போரெல்லாம் பெற வேண்டும், பார்ப்போருக்கு நல்ல நிலை கிடைக்க வேண்டும். இப்ப நாம் முயற்சி எடுக்கின்றோம். அதே சமயத்தில் அந்த முயற்சியின் தன்மை வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெறவில்லை என்றால் இத்தகைய ஐந்து உணர்வுகளை நமக்குள் சுவாசிக்கின்றோம். இவை அனைத்தும் நம் உயிர் ஓ என்று ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நமக்குள் அந்த உணர்வின் தன்மை உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆக நாம் எண்ணியதவோ அதைத்தான் உருவாக்கின்றது. ஒரு காரியத்துக்கு சென்றோம், முயற்சிக்கின்றோம், நிச்சயம் வெற்றி கிட்டும், அவருக்கும் நல்ல மனசு வரும், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வரணும், அவனை இதை எண்ணினோம் என்றால் நமக்குள் அந்த உதவி செய்யும் உணர்வுகளும் நாம் அவரை எண்ணி செல்லப்படும் போது அந்த நம் சொல் அவருக்குள் செவிகளப்பட்டு நாம் எண்ணி உணர்வின் ஆன்மாவாக சேருகின்றது. நாம் திருப்பி ரெண்டு தரம் சென்ற உடனே அந்த உணர்வுகள் செவிகளப்பட்டு நம்மளை உற்று பார்த்தார் என்றால் நம் நினைவு அவர் சுவாசித்து நம்மளுக்கு உதவி செய்யும் பண்புகள் வருகின்றது. ஒரு தரம் கிடைக்கவில்லை என்றால் வேதனையும் வருத்தும் சோர்வும் அடைந்த பிற்பாடு இந்த சோர்வுடனே நாம் செல்லப்படும் போது என்னங்க பழந்த சொன்னீங்க, இப்ப வந்தனுங்க, ரெண்டு தரம் நடந்தனுங்க என்ற இந்த உணர்வை சொல்லப்படும் போது சொல்லவில்லை என்றாலும் மனசில் எண்ணி அவருடன் கேட்கப்படும் போது இந்த சொல் செவிகளை உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. எந்த உணர்வு கண்கள் பட்டவுடனே அதை உணர்வை நம் உடல்ந்து வருவதை நுகர்ந்து அதை அறிய செய்கின்றது. அப்ப நாம் சோர்வடைந்திருந்தால் அவரும் பார்க்கலாம் தரும். அதே சமயத்தில் திருப்பி ரெண்டு தரம் கேட்டால் நம் வேதனையான இவ என்னைய சும்மா தொல்ல கொடுத்துருக்கேங்கிற இந்த உணர்வை தோற்றுவிக்கும். ஆனால் நமக்குள் விளைவுறதுதான்
அங்கே அவர் கண்கள் கவர்ந்து அந்த உணர்வை சுவாசிக்க செய்து அதே உணர்வை இயக்குகின்றது. இதை போன்ற நமது வாழ்க்கையில் நமது எண்ணமே நம் உள்ளின்று கடவுளாக நின்று நாம் எண்ணீரைதான் அது உருவாக்குகின்றது. நம்மை தெரியாமல் எனக்கு இப்படி செய்தார்களே என்று எண்ணால் அதே உணர்வு தான் நமக்குள் உள்ளின்று இயக்க தொடங்கி விடுகின்றது. இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளதல் வேண்டும். வாழ்க்கையில் சிறு குறைகள் ஏற்படும், எப்படியும் நிவர்த்தியாக வேண்டும், அவருக்கு நல்ல மனசு வர வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் தோற்றுவிக்க வேண்டுமே தவிர நாம் எடுத்துக்கொண்ட முறைப்படி நாம் எண்ணியது நடக்கவில்லை என்றால் உடனே வேதனைப்படுகின்றோம், சலிப்புப்படுகின்றோம், வெறுப்படுகின்றோம். இதை போன்ற உணர்வுகள் நமக்குள் வளர்ச்சி அடைந்து விட்டால் நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகளும் பலவீனம் அடைந்து அதனால் நாம் எடுத்துக்கொண்ட காரியங்களும் வெற்றி பெற முடியாதபடி தடைப்படுகின்றது. இதெல்லாம் நாம் எண்ணி உணர்வை தான் செயலாக்குகின்றது. இதை போன்ற நிறைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேண்டும். யாரோ செய்வார், எவரோ செய்வார் என்ற எண்ணத்தை விடுத்துவிட்டு நாம் நமது வாழ்க்கையில் எப்போதுமே அந்த மகிழ்ச்சிகளின் சக்தி பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்ற நாணங்களே அது பெற வேண்டும், என் உடலுடைய ஜீவான்மா பெற வேண்டும் என்று அடிக்கடி இதை சொல்லுங்க. நான் எப்படி வீட்டில் அழுக்கப்பட்டால் அடிக்கடி சுத்தப்படுத்தி அதை வைத்துக் கொள்கின்றோம், ஆனால் அதே போல நம் ஆன்மாவை அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அருஞ்சன உணர்வு நாம் நுகர்தல் வேண்டும். இப்ப மனிதன் வாழ்க்கையில் சலிப்போ சஞ்சலமோ வெறுப்போ எதை ஏற்பட்டாலும் அடுத்த கணமே ஈஸ்வரா என்று அந்த துருவ மகிழ்ச்சினால் சக்தி, மகிழ்ச்சிமா மகிழ்ச்சினால் சக்தி நான் பெற வேண்டும், என்ற நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணிவிட்டால் அந்த உணர்வு நமக்குள் வரும். அப்ப நாம் எண்ணிய காரியங்கள் இது என் பாடை ஒரு நல்லவராக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் பண்புகள் வர வேண்டும் என்ற உணர்வை எண்ணிவிட்டால் இந்த உணர்வின் மனம் நம் ஆன்மாவாக மாறுகின்றது. இதே நினைவுடன் நாம் அங்கே சென்றால் நாம் சொல்வது அவர் செவிகளிலே படுகின்றது. ஆனால் நமக்காக வக்கீல் வாதாடினாலும் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளை எண்ணும் போது இன்னாருக்காக என்று எண்ணும் போது அந்த உணர்வுகள் இங்கே நினைவாற்றலை அதை தருகின்றது. நாம் எண்ணிய உணர்வுகள் அங்கே அவருக்கு நமக்கு உதவி செய்யும் உணர்ச்சிகளை தூண்டும். அவ்வாறு நாம் உணர்ச்சிகளை தூண்டின என்றால் நமக்கு அந்த காரியங்களுக்கு கொஞ்சம் உபயோகரமா இருக்கும். நமது எண்ணம் அந்த கட்டை எடுத்து பார்த்த உடனே என்ன சொல்வாரோ ஏது சொல்வாரோ என்று நமக்குள் குறையும் உணர்வை எண்ணி அதனுடன் கலந்து நாம் பார்ப்போம் என்றால் நாம் எண்ணியபடிதான் அவர்கள் நோரும்போது அதற்குண்டான நிலைகளை செய்கின்றார். தொழில் நிலைகளும் அது மற்ற வியாஜங்கள் மற்ற நிலைகள் நடக்கும் போதெல்லாம் இப்படித்தான் நடக்கின்றது. ஆக நாம் அந்த உயர்ந்த குணங்களை எடுக்கும் போது நமக்குள் அந்த சக்தியும் கிடைக்கின்றது. நாம் அந்த பொருளை ஜெயிச்சு வந்தாலும் கூட நமக்கு இந்த உடலுக்கு சொந்தமாகவில்லை, நம்மளுக்கு அது சொந்தமாக்க போறதும் இல்லை. அதை பெற்ற பின் சிறிது காலம் சந்தோஷமா இருப்போம். அதனால் பாதுகாக்கும் தன்மையும் நமக்குள் எடுத்துக்கொண்ட வேதனை உடலும் நமக்குள் நோயாகவும் வருகின்றது, அது சொந்தமாவதில்லை. ஆக நமக்குள் காரியங்கள் தடைப்பட்டாலும் அந்த தடைப்படும் நேரங்கள் எல்லாம் அந்த அகசிமா மகிழ்ச்சினார் சக்தியும் துருவ மகிழ்ச்சினார் சக்தி வர வேண்டும் என்ற உடல்களை இது அதிகமாக வளர்த்துக் கொண்டால் அதுவே நமக்கு சொந்தமாகின்றது. ஆக இவ்வாறு நமக்குள் வளர்ச்சி அடைய நமக்குள் தீமை புகாத நிலைகளை உருவாக்குகின்றது. ஆக நம் உடலுக்குள் தீமை புகாது அது மாற்றிக்கொள்ளும் சக்தி வரப்படும் போதுதான் நாம் எதை பற்றுடன் பற்றிடுமோ இந்த உடல் விட்டு சென்றதுக்கு நாம் அங்கே சப்தரிஷ மண்டலத்துடன் இணைகின்றோம். அங்கே செல்லும் போது உடல் பெறும் உணர்வை கரைத்து விட்டது உயிருடன் உண்டு உணர்வும் ஒளியின் உணர்வாக ஒளியின் சரீரமாக உறுதியாவது கிண்ணம். அது இல்லை என்றால் நாம்
இப்படி ஆகிவிட்டது, இன்னொரு நாள் இப்படி ஆகிவிட்டது, இன்னொரு நாள் இப்படி ஆகிவிட்டது என்ற உணர்வை நாம் அடிக்கடி நாம் எழுவோம் என்றால் இந்த புதியிருப்பின் பற்றுகள் வந்து விடுகின்றது. பின் இந்த உணர்வின் தன்மையிழப்பும் யாரால் இதை ஏற்பட்டது என்று நமக்கு வளர்த்து கொண்டால் கடும் நோயாகவும் மாறுகின்றது.